உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லாதபோது அது ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டில் இடையூறை ஏற்படுத்துவதோடு மனநிலையை எதிர்மறையாக பாதிக்குங்க சொல்லப்போனால் நாள்பட்ட மற்றும் தன்னுடல் தாக்க நோய்கள் குடலில் உள்ள நுண்ணுயிர் ஏற்றத்தாளுடன் இணைக்கப்பட்டுள்ளன உடல் உழைப்பு இல்லாமை உண்ணும் உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறை பழக்கம் போன்ற பல விஷயங்கள் குடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவெனில் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்டால் இரண்டு முதல் நான்கு நாட்களுக்குள் குடலில் உள்ள நுண்ணுயிர் விரைவாக மாறிவிடும் அப்படி குடலில் உள்ள நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டு வைத்தியம் தாங்க இந்த உலர்திராட்சையை தயிருடன் சேர்த்து சாப்பிடுவது அப்படிப்பட்ட இந்த திராட்சையை தயிருடன் சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு குடல் பாக்டீரியாவை அதிகரிப்பது அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க நல்ல பாக்டீரியாக்களான ப்ரோபயோட்டிக்குகள் நிறைந்த உணவுகளான தயிர் மற்றும் யோகட் போன்றவற்றை சாப்பிடுவதே சிறந்த வழி இது தவிர தயிர் மற்றும் உலர் திராட்சையை ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க அதில் தயிர் ஒரு ப்ரோபயோட்டிக் போன்றும் உலர் திராட்சையில் உள்ள கரையக்கூடிய நார்சத்து ப்ரீ பயோட்டிக் போன்றும் செயல்படுது இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் அற்புதங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாங்க தயிருடன் உலர்திராட்சையை சேர்த்து சாப்பிடும்போது செரிமான மண்டலத்தில் இடையூறை உண்டாக்கும் கெட்ட பாக்டீரியாக்கள் அளிக்கப்படுங்க அதோடு கெட்ட பாக்டீரியாக்கள் தான் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமும் கூட தயிருடன் உலர் சேர்த்து சாப்பிடும்போது அது குடல் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவி உள்ளுறுப்புகளை சீராக செயல்பட வைக்கும் அதிக கொழுப்புள்ள மற்றும் காரமான உணவுகளை உண்பது பெரும்பாலும் குடலின் சுவர் பகுதியில் அலர்ஜியை ஏற்படுத்துங்க உலர் திராட்சையை தயிருடன் சேர்த்து சாப்பிடும்போது குடலில் உள்ள அலர்ஜியை குறைக்க உதவி புரியும் குடலில் கெட்ட பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அது வாயின் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க ஈறுகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் மதியம் உணவு உண்ட பின் தயிரில் உலர் திராட்சையை சேர்த்து சாப்பிட வேண்டும் போல் எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கும் நல்லதுங்க திராட்சை மற்றும் தயிர் இரண்டிலுமே கால்சியம் அதிக அளவில் உள்ளது இந்த ஊட்டச்சத்து எலும்புகளை வலுவாக்கவும் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கவும் உதவி புரியும் இது தவிர தயிர் கொலஸ்ட்ரால் அளவை சீராக்கவும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் எடை இழப்பை ஊக்குவிக்கவும் உதவுகின்றது அதோ மலைச்சிக்கலை சந்திப்பவர்களும் திராட்சையை தயிருடன் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க அதாவது அதை எப்படி செய்யணும் அப்படின்னா வெது வெதுப்பான பால் ஒரு பவுல் எடுத்து அதில் கருப்பு உலர் திராட்சை கொஞ்சம் தயிர் அல்லது மோர் அரை டீஸ்பூன் போட வேண்டும் ஒரு பவுலில் வெதுவெதுப்பான பாலில் நான்கு அல்லது ஐந்து உளர் போட்டு அதில் அரை டீஸ்பூன் தயிரை சேர்த்து நன்கு கலந்து மூடி வைத்து குறைந்தது எட்டு அல்லது பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டுங்க அதற்கு பிறகு இதை நீங்கள் சாப்பிட வேண்டும் இவ்வாறு சாப்பிடுவதனால் உங்களுக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்குங்க மேலும் இந்த உலர் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் இதில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன நீங்கள் கருத்தரிக்க விரும்புவவராக இருந்தால் உலர் பதிலாக பேரிச்சம்பழத்தை பழத்தை தயிருடன் சேர்த்து சாப்பிடுங்கள் மேலும் இந்த உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்தோ அல்லது நீரில் போட்டு கொதிக்க வைத்தோ சாப்பிட்டால் பல பிரச்சனைகளை தடுக்கலாங்க இப்போது உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் திராட்சை கருப்பு பச்சை மற்றும் கோல்டன் மூன்று நிறங்களில் கிடைக்கின்றது இவற்றில் வைட்டமின் பி சி ஃபோலிக் ஆசிட் இரும்பு சத்து கரோட்டின்கள் லுட்டீன் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மேக்னீசியம் போன்ற ஸ்தத்துக்கள் உள்ளன இந்த உலர் எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களும் எவ்வித அச்சமும் இல்லாமல் சாப்பிடலாங்க மலச்சிக்கலால் கஷ்டப்படுபவர்கள் ஒரு கப் நீரில் இருபது உலர்திராட்சையை போட்டு கொதிக்கிவிட்டு இறக்கி மசித்து அதில் தேன் கலந்து தினமும் இரண்டு வேலை குடித்து வந்தால் மலச்சிக்கலில் இருந்து விரைவில் விடுபடலாம் கர்ப்ப காலத்தில் இந்த முறையை பின்பற்றலாங்க இரத்த சோகை உள்ளவர்கள் இதனை தினமும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வந்தாலோ அல்லது இரவில் படுக்கும்போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் நீருடன் சேர்த்து உலர் திராட்சையை உட்கொண்டு வந்தாலோ இரத்த அணுக்களின் அளவை அதிகரிக்கலாம் கருப்பு நிற திராட்சையில் கொலஸ்ட்ரால் இல்லை எனவே அதனை கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் அடிக்கடி உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறையும் சிறுநீரக பாதையில் ஏதேனும் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால் அதை குணமாக்க ஆயுர்வேதம் பரிந்துரைப்பது அப்படின்றதும் இந்த வழியைத்தான் அது என்னவெனில் இரவில் படுக்கும் பொழுது ஒரு கப் நீரில் எட்டு அல்லது பத்து உலர் திராட்சையை ஊறவைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் நீருடன் சேர்த்து அதனை உட்கொண்டு வருவதுதான் அதற்கான தீர்வாக இருக்கின்றது உடல் சூட்டினால் அவஸ்தைப்படுபவர்கள் ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது அல்லது இருபத்தி ஐந்து சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கி குளிர வைத்து நாள் முழுவதும் அந்த நீரை குடித்து உலர்திராட்சையை உட்கொண்டு வந்தால் விரைவில் உடல் வெப்பம் தனியும் அதேபோல பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வயிற்றுப்பிடிப்பு மற்றும் அதிகப்படியான இரத்த போக்கினால் கஷ்டப்படுபவர்கள் அவர்கள் தினமும் ஊற வைத்த உலர்திராட்சியை நீருடன் எடுத்து வந்தால் மாதவிடாய் பிரச்சினைகளிலிருந்து விரைவில் விடுபடலாம் ஆண்களுக்கும் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி தளர்வு தன்மை குறைபாட்டினால் கஷ்டப்பட்டால் தினமும் உலர் ஒரு கையளவு உட்கொண்டு வந்தால் இப்பிரச்சினை நீங்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமானால் உலர் திராட்சையை அன்றாடம் சாப்பிடுவது நல்லது ஏனெனில் இதில் எலும்புகளின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் வளமாக இருப்பதால் இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஏற்படுவதை தடுக்கலாம் தினமும் காலையில் நீரில் ஊற வைத்த உலர் திராட்சையை உட்கொள்வதால் பெறும் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் பொங்கல் கேசரி போன்றவற்றில் சேர்க்கப்படும் உலர் திராட்சையில் ஏராளமான நன்மைகள் நிறைந்துள்ளது திராட்சையை வைத்து பெறப்படும் உலர் திராட்சை எண்ணற்ற நன்மைகளை தன்னுள் கொண்டுள்ளதுங்க அதிலும் இந்த பொருள் ஆயுர்வேதத்தில் பல்வேறு பிரச்சனைகளை குணமாக்க பயன்படுத்து இது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் என்றும் சொல்லலாங்க உலர் திராட்சையில் கருப்பு பச்சை மற்றும் கோல்டன் என மூன்று நிறங்களில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம் அதேபோல போல பாலிலிருந்து பெறப்படும் தயிரில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருப்பதும் அனைவரும் அனைவரும் அறிந்ததுங்க இத்தகைய தயிர் வீட்டிலேயே எளிதில் தயாரிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்பதால் அன்றாட உணவில் தவறாமல் சேர்த்து கொள்ள முடியும் இந்தியாவில் தயிரை பலர் முக்கிய நிகழ்வுகளான தேர்வு அல்லது வேலைக்கு செல்லும் பொழுது தயிரில் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் அந்த காரியம் வெற்றியில் முடியும் என்று பலரும் கருதுகின்றனர் சிலர் தினமும் மதியம் உணவு உட்கொள்ளும் பொழுது தயிரை சாதத்துடன் சேர்த்து சாப்பிடாமல் தனியாக ஒரு பவுலில் சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க இது ருசியாக இருப்பதோடு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க ஏனெனில் தயிரில் லாக்டிக் அமிலம் அதிகம் இருப்பதோடு நல்ல பாக்டீரியாவான ப்ரோபயாட்டிகுகளும் ஏராளமாக நிறைந்துள்ளது இந்த தயிரை ஒருவர் அன்றாடம் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் அப்படின்றதும் பல வகையாக இருக்கின்றதுங்க அதாவது தயிருடன் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டாலும் நன்மைகள் தான் கிடைக்கும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செயலான சர்க்கரை கலந்த தயிரை தினமும் சாப்பிடலாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தயிர் ஒரு கப் சர்க்கரை இரண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை என அனைத்து பொருட்களையும் சேர்த்து கலந்து மதிய உணர்வுக்கு பின் சாப்பிட வேண்டுங்க இதனால் உங்கள் நாவிற்கு விருந்தழுத்தது போன்று இருக்கும் சர்க்கரை தீங்கு விளைவிக்கும் பொருள்தான் இருந்தாலும் இதனை அளவாக தயிருடன் சேர்த்து சாப்பிடும்போது உடலின் ஆற்றல் உடனடியாக அதிகரிக்கப்படுங்க குறிப்பாக கோடையில் இப்படி சாப்பிடுவதால் அதிக வேலையால் வேர்வையின் மூலம் இழந்து சத்துக்களை மீண்டும் பெற்று சுறுசுறுப்பாக இருக்கலாம் தயிரில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஏராளமான அளவில் உள்ளது இவை எலும்புகள் மற்றும் பற்களை வலிமையாக்க தேவையான சத்துக்களாகும் ஒருவர் தயிருடன் சர்க்கரை சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் அது ஆர்த்திரிட்டிஸை தடுக்க உதவி பற்கள் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க ஆகவே அன்றாடம் தயிரை உணவில் தவறாமல் சேர்த்துக்கொள்ளுங்கள் தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் ஏராளமான அளவில் நிறைந்திருப்பதால் இதனை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் வெள்ளை அணுக்களின் அளவை மேம்படுத்த உதவி உடலை நோய்த்தொற்றுகளிலிருந்து தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் என எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நினைத்தால் தயிரை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுவும் வீட்டில் தயிரை நாமே தயாரித்து உண்பது அப்படின்றது மிகவும் நல்லதுங்க தயிரில் உள்ள புரோபயாட்டிக்குகள் செரிமான மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும் மேலும் தயிர் எளிதில் செரிமானமாகும் எனவே லாக்டோஸ் தகிப்புத்தன்மை கொண்டவர்கள் கூட இதை சாப்பிடலாங்க ஏனெனில் இது நொதிக்கும் செயல்முறையின் போதே லாக்டோஸை உடைத்து விடுவதால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்க அன்றாடம் தயிரை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் இதனால் உயர் ரத்த அழுத்த பிரச்சினைக்கான அபாயமும் இதன் விளைவாக இதய ஆரோக்கியம் மேம்படும் ஆகவே இரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் அன்றாட உணவில் தயிரை சேர்த்துக்கொள்ளுங்கள் இவ்வாறாக தயிரை சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிடும் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கின்றதுங்க அதே தயிரில் நாம் திராட்சையை சேர்த்து சாப்பிடும் பொழுது அதை பல மடங்கு நமக்கு நன்மை கிடைக்குங்க எனவே இன்றைக்கு நாம தயிருடன் சேர்ந்து சாப்பிடும் உலர் திராட்சையினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியே பார்த்தோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ